தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்று செப்டம்பர் மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். சிலுவை என்பது நமது மீட்பின் சின்னம், கடவுளின் உச்சக்கட்ட அன்பின் அடையாளம். இந்த சிலுவையே நாம் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம். நாம் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் அறிந்த பின்பே தொடங்குகிறோம். அது கடவுளின் அருளை பெற்றுத்தரும் என்று நம்புகிறோம். அந்த அருள் நம்முள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதை நாம் எப்போதும் அணிந்து கொள்கிறோம். ஆனால் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவை என்றால் மக்கள் ஓடி ஒளிந்தார்கள். ஏனென்றால் அது அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. குற்றவாளிகளை தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக இருந்தது. அது ஒரு உச்சகட்ட அவமானத்தின் சின்னம். அப்படிப்பட்ட சிலுவையை இயேசு தானே சுமந்து சென்று கல்வாரி மலையில் அறையப்பட தன்னையே நமக்காக கையளித்தார். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு இறந்தார் என்பதை அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அவருடைய சாவு மிகுந்த கொடூரமாகவும் அவமானமாக இருந்ததால் சிலுவையை தங்களது அடையாளமாக பயன்படுத்த அவர்கள் பயந்தார்கள். ஏறக்குரிய 300 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் தன்னை கிறிஸ்தவராக அறிவித்தார். அதன் பின்புதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறியது. சிலுவை கிறிஸ்தவனுடைய அடையாளமாக கருதப்பட்டது. அவர் கிறிஸ்தவனாக மாறியதற்கு காரணம் அவர் தன்னுடைய வாழ்விலே திருச்சிலுவையின் மகிமை என்னவென்று உணர்ந்திருந்தார். ஒருவரை போருக்கு செல்வதற்கு முந்தைய நாள் போரிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ கடவுளிடம் ஜெபிக்கிறார். அந்த இரவு கனவிலே இந்த சிலுவை அடையாளத்தையும் அதன் கீழ் இந்த அடையாளத்தினால் வெற்றி பெறுவாய் என்று எழுதியிருந்ததையும் காண்கின்றார். உடனே மறுநாள் போருக்கு செல்வதற்கு முன்பாக கொடிகளில் சிலுவை அடையாளத்தை வரைந்து போருக்கு செல்கிறார். மிகுந்த வெற்றியோடு திரும்பினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் கான்ஸ்டன்டைன் முழுமையான மனமாற்றம் பெற்றார். இந்த திருச்சிலுவை எதை உணர்த்துகிறது? அவமானத்தை அன்று, தண்டனை அன்று, அடிமைகள் என்பதையும் அன்று, மாறாக நீங்கள் விண்ணகத்தின் உரிமை குடிமக்கள், இயேசுவின் பாடுகளினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் என்றும், இறைமகன் இயேசு மனிதனானார், இந்த சிலுவையின் மீது தன்னை நிரந்தரமாக ஒரே பலியாக கையளித்தார். எனவே கடவுள் உயிருடன் மீண்டும் எழுப்பி அவரை மகிமைப்படுத்தினார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த விழாவை கொண்டாடுவது எவ்வளவு பொருத்தமானது, அர்த்தமுள்ளது என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது. ஆண்டவரின் வியத்தகு செயல்களை மறவாதே. பொதுவாக இந்த மீட்பு செயல்களை இரண்டு நிலைகளில் நாம் காணலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அடிமைத்தனத்திலே வாழ்வந்த அந்த இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டுக்கு அழைத்து சென்று உரிமை குடிமக்களாக அவரை அவர்களை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டிலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழும் மனிதர்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டு வான்மீட் நிலைக்கு கொண்டு வந்து அழைத்து செல்வது. இந்த முதல் நிலையிலே இஸ்ரேல் மக்களை விடுவிக்க கடவுள் பற்பல நேரங்களிலே அற்புதங்களை செய்கிறார். மிகுந்த போராட்டத்தோடு அவர்களை மோசையின் வழிநடத்துதல் மூலமாக விடுவித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். இரண்டாவது நிலையிலே கடவுள் தன் மகனையே அடிமை வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு கடவுள் தம்மையே தாழ்த்தி கொண்டார். மனிதனாக பிறந்து மனிதனின் துன்பங்கள் அனைத்தை ஏற்று மனிதரிலும் கடலில் உள்ள ஒரு அடிமை போன்று சிலுவையை தானே சுமந்து சென்று பால் இல்லத்திலே மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போன்று மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறி தன் உயிரையே நமக்கு மீட்புக்காக பலியாக்கினார். அன்று முதல்
அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை மீட்பின் சின்னமாக, வான்மீட்டின் வழிகாட்டியாக திகழ்கிறது. சிலுவையை உற்று நோக்கும் ஒவ்வொரு முறையும் கடவுள் நமக்காக செய்த அவரின் மீட்பு செயல்களை நமக்கு நினைவுபடுத்தி இறைமகன் இயேசு சென்ற அதே வழியிலே நாமும் நடக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே அந்த இஸ்ரேல் மக்களைப் போல வணங்கா கழுத்தினராய், இறுகி உள்ளத்தினராய் மீண்டும் மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகிறோம். ஆண்டவர் செய்த அந்த செயல்களை நாம் மறந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சிலுவை மகிமையின் விழா ஒரு நன்றியின் விழா. கடவுள் நமக்கு செய்த வியத்தகு செயலை நன்றியோடு நினைத்து பார்க்கும் ஒரு நன்றியின் விழா. இந்த நன்றியை நாம் எவ்வாறு காண்பிக்கப் போகிறோம்? ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை இன்றும் பல மனிதர் மூலமாக செய்து கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய பெற்றோர், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஆசிரியர்கள் என எத்தனையோ பேர் நம்முடைய வளர்ச்சிக்காக உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவற்றை இன்று நன்றியோடு நினைத்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 16:24 என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் தன்னுடைய சிலுவை சுமந்து என்னை பின்பற்றட்டும். அவர் சென்ற வழியிலே நாம் செல்வதை விட மேலான நன்றி எதுவுமே கிடையாது. என்னை நம்பி அன்றாட வாழ்விலே நமக்கு வருகிற அந்த சிலுவைகளை மகிழ்ச்சியோடு, துன்பங்களை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக் கொள்வோம். சிலுவை வெற்றி அடையாளம். நம்முடைய துன்பங்களை ஏற்பதும் தோல்வியை தழுவதற்கு அன்றி வெற்றி அடைந்திடவே சிலுவையை நம்பிக்கையோடு நாம் உற்று நோக்குவோம். எனில் இனி சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, மாறாக வெற்றியின் சின்னம். இயேசு மகிமைப்படுத்தப்பட்டதின் அடையாளம். இயேசுவை சுமந்ததால் சிலுவையும் மகிமைப்படுத்தப்பட்டது. சிலுவைகளை நாம் சுமந்தால் நாமும் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையில நம்முடைய அன்றாட வாழ்விலே வரக்கூடிய அந்த துன்பங்களை, சிலுவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளை மாசனை கேட்போம். சிலுவை, திருச்சிலுவை, அன்பின் திருச்சிலுவை, நம்மை காக்கும் தெய்வம் தொங்கும் சிலுவை, வாழ்வை கொடுத்துடுமே, பாவம் போக்கும் உயிர் சிலுவை, நம்முடைய வாழ்வை நலமாய் மாற்றிடுமே. சிலுவையை உற்று நோக்கி நம்முடைய அன்றாட வாழ்வுகளை நாம் சந்திக்கிற துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக் கொடுத்து நன்றியோடு இந்த பாடலை பாடி ஜெபிக்கலாமா? கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க கருதவில்லை. தம்மையே வெறுமையாக அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கொடுத்தார். இந்த நாள் திரு சிலுவையினுடைய மகிமையை கொண்டாடுகிற நாளில் நம்முடைய வாழ்வில் இந்த சிலுவை தான் நமக்கு மீட்பை கொண்டு வரும் என்பதை நாம் உணர்வோம். கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு கிடையாது. இது இந்த நாளில் சிலுவை, திருச்சிலுவை, அன்பின் பெருசிலுவை, நம்மை காக்கும் தெய்வன் தொங்கும் சிலுவை, வாழ்வை கொடுக்கும் சிலுவை. இது நாளில் சிலுவையை நாம் உற்று நோக்கி இந்த கல்வாரி மலையிலே நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவை நாம் பார்ப்போம். திருச்சிலுவையில நம்முடைய துன்பங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாளில் சிறப்பாக நாம் ஜெபிக்கலாமா? பாவம் போக்கும் உயிர் சிலுவை, நம் வாழ்வை நலமாய் மாற்றிடுமே. இத்தனை பாடுகள் வந்தாலும் நம் தேவன் நமக்காக சிலுவையை மறித்தார், தன்னையே தானே வாத்து கொடுத்தார். அந்த தேவன் இது நம்ம ஒருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனை உற்று நோக்கி நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அந்த சிலுவை பாடுகளோடு ஒப்புக் கொடுத்து
இந்த சிலுவை தான் நமக்கு, இந்த சிலுவை வழியாகத்தான் நமக்கு மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து, இந்த கஷ்டங்கள் வழியாகத்தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து, இறைவன் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வஞ்சூடு ஆண்டவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? சிலுவை நம் வாழ்வை நலமாய் மாற்றிடுமே, பாவம் போக்கும் முயற் சிலுவை நம் வாழ்வை நலமாய் மாற்றிடுமே. இத்தனை பாடுகள் வந்தாலும் நீர் எனக்காய் சிலுவையில் மறித்தீரே, நீர் எனக்காய் சிலுவை ஆண்டவரே, நீ எனக்காக சிலுவையில் மறித்திரே. இந்த நாளில் ஆண்டவரே, நீ எனக்காக அந்த கல்வாரி மல்லப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் இதோ பார்க்குறேன் ஆண்டவரே. இந்த சிலுவை வழியாகத்தான் எனக்கு மீட்பு எனக்கு உண்டு என்பதை இந்த நாளில் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சின்ன சின்ன சிலுவைகளை மனமுகந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு உண்மை நான் பின்படணும், உம்முடைய சீரத்துவத்தில் நான் பங்கேற்கணும் ஆண்டவரே. அந்த சக்தியை தாங்காண்டவரே ஆண்டவரே, அந்த வலுவை தாங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை விட்டு நான் பிரிந்து விடாமல் உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் நான் பயணிக்கணும். இந்த நாள் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிளாஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து பல இடங்களிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்வில் கஷ்டம் வர்றப்ப உம்முடைய அந்த திருச்சிலவையை உற்று நோக்கி ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் பயணிக்கணும். இந்த மராட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாக்கு புகழ் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் உள்ள இருக்கும்போது இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அந்த சிலுவைகளை மனமுந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனபக்குவத்தை மனதை தந்து நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.